ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு என்றும் நலமுடன். வியூவர்ஸ், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொண்டை வலியால் அவஸ்தைப்படுறீங்களா? இதோ இருக்கு நம்ம பாட்டி வைத்தியம். வாங்க இன்னைக்கு அதை பற்றி ஒன்று ஒன்றா தெரிஞ்சுக்கலாம். தொண்டை கரகரப்பு என்பது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயதினருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. பொதுவாக காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் போது பலருக்கு சளி பிடிப்பதுடன் தொண்டை வலியும் தொண்டை கட்டி கொண்டு கரகரப்பும் வரக்கூடும். சுத்தமான தண்ணீர் மற்றும் உணவை உட்கொள்ளாததாலும் அதில் உள்ள பாக்டீரியா மற்றும் வைரஸ் மூலமும் தொண்டை வலி ஏற்படக்கூடும். தொண்டை கட்டி கொண்டால் சில நேரங்களில் எச்சிலை கூட விழுங்க முடியாமல் தவித்து போய் விடுவோம். என்னதான் இந்த மாத்திரை சாப்பிடுங்க, கிச் கிச் நீக்கிடுங்க என நாம் விளம்பரம் செய்தாலும், நமது பாரம்பரிய பாட்டி வைத்தியத்தின் மூலம் கிடைக்கும் உடனடி தீர்வு வேறெதிலுமே கிடைக்காது அல்லவா? இதோ நம் பாட்டிகள் சொல்லி தந்துவிட்டு போன தொண்டை கரகரப்பிற்கான கை வைத்தியங்களை தான் ஒன்றொன்றாக பார்க்க போகிறோம். திரிபலாசூரணம். நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் திரிபலாசூரணத்தை, அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தான்றிக்காய் மூன்றும் சேர்ந்த கலவைதான் இந்த திரிபலாசூரணம். இதை வாங்கி சிறிது தண்ணீர் சேர்த்து கொதிக்க வைக்க வேண்டும். சிறிது நேரம் கொதித்த பிறகு அதில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட வேண்டும். பிறகு அந்த நீரை சிறிது ஆறவிட்டு தொண்டையில் படும்படி வாய் கொப்பளிப்பதன் மூலம் தொண்டை கரகரப்பு நீங்கும். வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறு மற்றும் சிறிதளவு தேன் கலந்தும் குடிக்கலாம். இதன் மூலம் தொண்டை புண்கள் ஆறும், தொண்டை வலியும் நீங்கும். திரி கடுகம் என அழைக்கப்படும் சுக்கு, மிளகு, திப்பிலி மூன்றையும் வறுத்து நன்கு பொடி செய்து சிறிதளவு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் கூட தொண்டை கரகரப்பு மற்றும் தொண்டை வலி சரியாகும். அடுத்ததாக வெதுவெதுப்பான நீரில் உப்பு சிறிதளவு சேர்த்து தொண்டையில் படும்படி அடிக்கடி வாய்க்கொப்பளித்து வந்தாலும் தொண்டை வலி நிவாரணம் அடையும். சிறிதளவு வசம்பை எடுத்து அதனுடன் சிறிது மிளகு சேர்த்து மென்று கொஞ்சம் கொஞ்சமாக விழுங்கினாலும் தொண்டை வலி குறையும். துளசி, கற்பூரவல்லி இந்த இரண்டு இலைகளையும் மென்று கொஞ்சம் கொஞ்சமாகவும் விழுங்கலாம். இதன் மூலமும் தொண்டை வலி குணமாகும். தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இஞ்சி ஒரு அருமருந்தாகும். இஞ்சியை தண்ணீரில் போட்டு நன்கு கொதிக்க வைத்து குடித்தால் சில நிமிடங்களில் தொண்டை கரகரப்பு சரியாவதுடன் புத்துணர்ச்சியும் கிடைக்கும். தயிர் உடலுக்கு அதிக குளிர்ச்சி தரும் பொருள் என்பதால் குளிர்சாதன பெட்டியில் வைத்து சாப்பிடாமல் அறை வெப்பநிலையில் வைத்து தயிரை சாப்பிட்டால் தொண்டை பிரச்சனை சரியாகும். சுக்கு, பால், மிளகு, திப்பிலி, ஏலரசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட்டு வர தொண்டை கரகரப்பு விரைவில் குணமாகும். அதிமதுர துண்டு ஒன்றை வாயில் வைத்து கொண்டிருந்தால் உமிழ்நீர் அதிகம் சுரக்கும். அந்த உமிழ்நீரை விழுங்கினால் தொண்டை கரகரப்பு உடனடியாக நீங்குவதுடன் தொண்டையில் கட்டியுள்ள சளியும் கரைந்துவிடும். பால் இல்லாமல் தேநீருடன் சிறிதளவு எலுமிச்சை சாறு சேர்த்து குடித்து வந்தால் தொண்டை கரகரப்பு ஓடிவிடும். முந்திரி பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தொண்டை கரகரப்பு சற்று தள்ளியே நிற்கும். வல்லாரை சாற்றில் அரிசி திப்பிலியை ஊற வைத்து உலர்த்தி கொள்ள வேண்டும். உலர்த்திய அரிசி திப்பிலியை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் தொண்டை கரகரப்பு குறையும். அரசமர பட்டையை வெட்டி எடுத்து அதன் வெளிப்புற தோலை சீவிவிட்டு உட்புற பட்டையை மட்டும் எடுத்து நன்கு துண்டாக வெட்டி வெயிலில் உலர்த்தி கல்லில் இடித்து பொடி செய்து சல்லடை செய்து வைத்து கொண்டு சலித்து கொள்ளுங்கள். அந்த தூளை இரண்டு சிட்டிகை எடுத்து நீரில் ஊற வைத்து வடிகட்டி சாப்பிட்டு வந்தால் தொண்டை கரகரப்பு குறையும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.